Hello everyone, welcome and welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சாஃப்டான ரசகுல்லா எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். நல்ல சாஃப்டா உள்ள நல்ல சக்கரப்பாவு இறங்கி நல்ல ஜூசியா இருக்கும். இதுக்கு 1.5 லிட்டர் நல்ல திக்கான பால் எடுத்துர்க்கேன். பால் நல்ல கொதிக்கட்டும். நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பாலை காய வைங்க. பால் பொங்கற அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில கொஞ்சம் கொஞ்சமா லெமன் ஜூஸ் சேர்க்கணும். ஒரு பெரிய சைஸ் லெமன்ல இருந்து ஜூஸ் எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கணும். லெமன் ஜூஸ்க்கு பதிலா நம்ம வினிகர் கூட சேர்த்தலாம். லெமன் ஜூஸும் வினிகர் ஏதாவது ஒன்று சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே விட்டீங்க அப்படின்னா இது திரிஞ்சிடும். இப்போது வடிகட்டுறதுக்காக வெள்ளை துணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி தனியாக எடுத்துடலாம். நல்லா இந்த தண்ணியெல்லாம் வடித்து எடுக்கணும். நம்ம இந்த கிளாத்துக்கு மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம். லெமனோட வாசனை இல்லைன்னா வினிகரோட வாசனையெல்லாம் இருக்கக்கூடாது. அதுக்காக தண்ணியை நல்லா பிழிஞ்சிடலாம். இதை ஒரு மணி நேரம் எங்கேயாவது கட்டி தொங்க விடலாம். இல்லை அப்படின்னா இதுக்கு மேலே வெயிட் வச்சுட்டு ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுறலாம். இப்போது சர்க்கரைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 1 கப் சர்க்கரை, 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரையட்டும். பாகு பதம் எதுவும் தேவையில்லை. 10 நிமிஷம் இதை நல்லா பாயில் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மணி நேரம் கழித்து இந்த பன்னீர் எடுத்து பார்க்கலாம். இந்த துணியிலிருந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா உடச்சி விடுங்க. இந்த மாதிரி நல்லா உதிர்த்து விட்டுட்டு இதை பிசையணும். இதில் ரொம்ப ஈரமாக இருக்கக்கூடாது. ரொம்ப நேரம் விட்டீங்க அப்படின்னாலும் இது ரொம்ப ட்ரை ஆயிரும். இப்போ கையை இந்த இடத்துல வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா பிசையணும். நல்லா இழுத்து விட்டு பிசையணும். இது உதிரி உதிரியாக இருக்கிறது மாவாக நல்லா ஃபார்ம் ஆகிடும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் மாவு மாதிரி வந்திருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கையில் பிசையலாம். 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சாச்சு. நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக உருட்டிக்கலாம். வெரிசல் இல்லாமல் உருட்டிக்கோங்க. எல்லா பால்ஸையும் உருட்டி ரெடியாக வச்சாச்சு. இப்போ இதை கொதிச்சிட்ருக்கிற சர்க்கரைப்பாகில் சேர்த்துக்கலாம். சர்க்கரைப்பாகில் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் இதை மூடி போட்டு கொதிக்க வைக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே சைஸில் டபுள் ஆகிருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா பெருசு பெருசாக இருக்கும். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஜூஸியான ரசகுல்லா. கடைசியாக இதில் ஒரு ட்ராப் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். ரோஸ் எசன்ஸ் விட்டிங்கன்னா கடையில் கிடைக்கிற அதே வாசனையில் இருக்கும். இந்த ரசகுல்லாவை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.